vacuum? I do. Honestly? Yes. Secretly, but not a secret. No more secrets. பிச்சு போட்டு குருமா ஊத்தி சாப்பிட்டாதான் நல்ல டேஸ்ட், நல்லா இருக்கும். புரோட்டா நல்லா சாப்பிட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஊற வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். குருமா ஊத்தி ரெண்டு நிமிஷமா தொட்டலாம் சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட். நல்லா குருமா ஊத்தி பசஞ்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னா புரோட்டா சாப்பிட போற அளவு. என்ன ருசி அருமையா இருக்கு. பாக்குறவங்களுக்கு எச்சி ஊறிட்டு இருக்கு. நாம சாப்பிடலாம். ஒவ்வொரு தடவை பார்க்க சாப்பிட வேண்டியது. யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. நிறைய பேர் வந்து மைதா மாவு சாப்பிடுறது கெடுதல்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மைதான். மைதா மாவு வந்து அதிகமா சேர்த்து கூடாதான். இந்த மாதிரி எப்பயாவது வாங்கி சாப்பிடலாம் டேஸ்டுக்காக. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் புரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க தினமும். அந்த மாதிரி தினமும் சேர்த்திக்க கூடாது. என்னைக்கே அது ஒரு நாள் சாப்பிடலாம்.
என்ன சாப்பிடுங்க, புரோட்டா கீடு அடைக்கிற மாதிரி இருக்கு. வெறும் புரோட்டா மட்டும் சாப்பிட்டு போகலாம். சாதாரணமா ரெண்டு மூணு புரோட்டா சாப்பிட்டாலே ஜீர்ணமாக ரெண்டு மூணு நாள் ஆகும். இப்போ 20 புரோட்டா வேற வாங்கி அடிக்காச்சு, எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தான் மக்களே, மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கோம். குருமா டேஸ்ட் நல்ல டேஸ்ட், நீங்க வந்து குடிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. நான் சாப்பிடாச்சு அவ்வளவுதான், என்னால முடியல. நான் உங்களை சேர்த்து சாப்பிட போறேன், அவரை ஜெயிக்கணும். நாளைக்கே ரசப்பு சொன்னாரு.
ரிஸ்க் தான் போட்டிருக்கு. பார்த்தா சிறுசா இருக்கு, திட்டலாம்னு பார்த்தோம், ஒண்ணும் முடியல. தம்பி விட்டா சாப்பிட்றோம். ஐயோ இதே ரொம்ப இதா இருக்கு, ஃபுல்லா இருக்கு வயிறு ஃபுல்லா. எப்படி அவன் எட்டா திட்டலான்னு பார்த்தேன், முடியல நாளுக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா நான் ஒரு 5 புரோட்டா சாப்பிட்டுருக்கேன், என்னால அதுக்கு மேலே முடியல. இவர் பாத்தீங்கன்னா 4 புரோட்டா சாப்பிட்டுருக்காரு, இவருனால அதுக்கு மேலே முடியல. நான் விட்டா இன்னும் 1 புரோட்டா ட்ரை பண்ணலாம், ஆனா வேணாம். ரிஸ்க் இது புரோட்டா மைதா மாவு ஐட்டம், இது இந்த மாதிரி விஷயம் ரிஸ்க் எடுத்து யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் அளவா இப்ப என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், அந்த மாதிரி டேஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி சாப்பிட்டா போதும். நானும் ஜெயிச்சிருக்கேன் இந்த சேலஞ்சில், அதையும் பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக புரோட்டால சாப்பிட்டுருக்கோம், புரோட்டா சாப்பிட என்ன கஷ்டம் நினைக்காதீங்க. இது கெடுதலான ஒரு விஷயம், உடம்பு வருத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம். அதுக்காக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கன் அமைக்கிருங்க, அப்பதான் நம்ம வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க.